விண்ணெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முழுவதும் நடந்த முக்கியமான நிகழ்வு வந்து 50 கேள்விகளை நம்ம வந்து ஒரு இலவச மாதிரி தேர்வை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதாவது நீங்கள் இலவசமாக தேர்வு எழுதவும் உங்களோட சந்தேகம் கேட்கவும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் கேட்கவும்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம குரூப்பில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்ட் பேப்பருக்கான PDF வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். என்ன அப்படின்னா ஜூன் மாதம் நடந்த முக்கிய நிகழ்வுகள் வந்து தேர்வு நோக்கத்தில் எக்ஸாமில் ஏன்னா நிறைய வந்து நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, எக்ஸாமில் வந்து இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அதை மட்டும் நம்ம ஒரு 50 கேள்விகளை வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக வந்து நீங்கள் TNPSC படித்தாலும் சரி அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், PGTRB, காவலர் தேர்வு, ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சிருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான 50 நிகழ்வுகள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். தமிழகத்தில் டெல்டா பிளஸ் பகுப்பாய்வு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மதுரை, வேலூர், கன்னியாகுமரி, சென்னை அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெல்டா பிளஸ், அதாவது கொரோனா வைரஸோட டெல்டா பிளஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ்க்கான பகுப்பாய்வு மையம் வந்து சென்னையில் வந்து தொடங்குறதா இருக்குது, ரைட்டா? சென்னை என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, பினகா ராக்கெட் சோதனை எங்கு நடைபெற்றது, பினகா ராக்கெட் சோதனை எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெய்ப்பூர், மும்பை, சண்டிப்பூர், சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பினகா ராக்கெட் சோதனை வந்து சண்டிப்பூரில் தான் வந்து நடைபெற்றது, ரைட்டா? ஸோ தமிழகத்தில் தூர்வாரம் பணிக்காக ஸ்மார்ட் சிட்டி விருது எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூத்துக்குடி, சென்னை, மதுரை, வேலூர் அப்படின்னு இருக்குது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அதாவது தூர்வாரம் பணிக்காக கொடுத்த அந்த மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை, ரைட்டா? சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் ஸ்கீம் தொடங்கிய மாநிலம் எது அப்படின்றாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், அசாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து ஸ்டூடெண்ட் கிரெடிட் ஸ்கீம் அதாவது கடன் கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் தான் தொடங்கியிருக்கு. மேற்கு வங்காளம் என்பதே சரி. மிசோரம் மாநிலத்திற்கு சுகாதார மேம்பாட்டுக்கு $32 மில்லியன் கடனுதவி அளித்த வங்கி எது அப்படின்றாங்க. ரிசர்வ் வங்கி, இந்தியன் வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா உலக வங்கி தான் வந்து $32 மில்லியன் வந்து சுகாதார மேம்பாட்டுக்காக மிசோரம் மாநிலத்துக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ உலக வங்கி என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்தது 2033 செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ள நாடு எது அப்படின்றாங்க, ரைட்டா? ஸோ நிலவுக்கு வந்து மனுஷன் போயிட்டான், அடுத்தது செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மனுஷனை அனுப்புறதுக்கு வந்து திட்டமிடப்பட்டுள்ள நாடு எதுன்றாங்க. இந்தியா, இங்கிலாந்து, ஜப்பான், சீனான்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீனா தான் வந்து இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மனுஷனை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செயற்கை சூரியனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்டா? இது வந்து பேப்பரில் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருமே, செயற்கை சூரியன் அது ஒரு குறிப்பிட்ட செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆனது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது திபெத் இமயமலை பகுதியில் மின்சார ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ள நாடு எதுன்றாங்க. திபெத் இமயமலை பகுதியில் முதல் முதலாக அதுவும் மின்சார ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ஷனில் இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், சீனான்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சீனா தான், ரைட்டா? சீனா தான் வந்து இந்தியா திபெத் இமயமலையில் மின்சார ரயிலை இயக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த கடலில் கப்பல் படை பயிற்சி மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்திய பெருங்கடல் என்பதே சரி. ஸோ அடுத்த கேள்வி, உலக கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோப்பை பெற்ற நாடு எது அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான்றாங்க. அது வந்து நியூசிலாந்து, ரைட்டா? ஸோ நம்ம இந்தியா தோற்று போச்சு. ஸோ நியூசிலாந்து என்பதே இதற்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியின் தீம் பாடலுக்கு இசையமைத்தவர் யாருன்றாங்க. இளையராஜா, மோஹித் சௌகான், ஏ ஆர் ரகுமான், அனிருத்துன்றாங்க. இது சரியானது வந்து மோஹித் சௌகான். ஸோ இவர் தான் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியத்துக்கான தீம் பாடல், ரைட்டா? ஸோ தீம் மியூசிக் வந்து இவர் தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த கேள்வி, ஆசிய பசிபிக் உற்பத்தி திறன் சாம்பியன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து அனகத் சிங், RS ஜோதி, சுந்தர் பிச்சை, முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RS ஜோதி அப்படின்றதான் இதுக்கு சரி. RS ஜோதிக்கு தான் ஆசிய பசிபிக் உற்பத்தி திறன் சாம்பியன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் யார் அப்படின்றாங்க, ரைட்டா? ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய ஆடவர் அணியின்
ஹாக்கி அணியின் கேப்டன் வீரேந்திர லக்ரா, மன்பிரீத் சிங், ஹர்மன்பிரீத் சிங், அலெக்சாண்டர் போட்டிருக்காங்க. இது வந்து மன்பிரீத் சிங் அப்படின்றதான் சரி. ஸோ இவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, முதல்வருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளராக நிதித்துறை செயலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, முதல்வருக்கான, அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு, முதல்வர்னா எந்த முதல்வர் அப்படின்னு கேட்காதீங்க, தமிழ்நாட்டு முதல்வருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளராக நிதித்துறை செயலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் இருக்குது. சா கிருஷ்ணன், இஸ் த எஸ்தர் டப்ளோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சா கிருஷ்ணன் அப்படின்றதான் இதுக்கு சரி. ரைட்டா, ஸோ இவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் உறுப்பினர்களாக இருக்காங்க, ரகுராம் ராஜன் கூட உறுப்பினர் இருக்கார், பட் ஆனால் வந்து இவர் தான். ரைட்டா, ஒலிம்பிக் தினம், அடுத்த கேள்வி ஒலிம்பிக் தினம், 14th கேள்வி வந்து ஒலிம்பிக் தினம் வந்து எப்போ, ஜூன் 21, 22, 23, 24 போட்டிருக்காங்க. ஜூன் 23 இதை வந்து ஒலிம்பிக் தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி, உலகின் முதல் மரபணு மாற்றப்பட்ட ரப்பர் எங்கு பயிரிடப்பட்டுள்ளது அப்படின்றாங்க, உற்பத்தி பண்ண போகிறாங்க. அதாவது மரபணு மாற்றப்பட்ட ரப்பர் உலகிலே வந்து முதல் முதல்ல எங்கே பண்ணுறாங்க, மத்திய பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அஸ்ஸாம் என்பதே சரி. ஸோ அஸ்ஸாமில் தான் மரபணு மாற்றப்பட்ட ரப்பரை வந்து முதல் முதலாக உலகத்திலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்தியா இணைந்து யோகாவிற்கு உருவாக்கும் செயலி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் பாருங்கள், யோகா இந்தியா, மை யோகா, ஆரோக்கிய சேது, லைஃப் யோகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம் யோகா, மை யோகா கிடையாது, எம் யோகா அப்படின்னு சொல்லணும். ஸோ எம் யோகா அப்படின்றதான் இதுக்கு சரி. ரைட்டா, எம் யோகா. ஸோ அடுத்தது, எந்த மாநிலத்தில் 1 முதல் 10 வரையினால மாணவர்களுக்கு யோகா ஒரு பாடமாக சேர்க்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகா தானே வந்தது இல்லையா, அப்போ தான் வந்து அறிவிச்சாங்க. என்னென்னா 1வகுப்பு முதல் 10வகுப்பு வரையும் யோகான்றத ஒரு பாடமாக வைக்க போகிறாங்க. அது எந்த மாநிலம், டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஹரியானா என்பதே சரி. ஸோ ஹரியானா மாநிலத்தில் தான் யோகாவை ஒரு பாடமாக வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது, உலக அகதிகள் தினம் எப்பொழுது, June 19, 20, 21, 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலக அகதிகள் தினம் June 20 அப்படின்றதான் சரி. June 20 தான். உலகின் 3வது மிகப்பெரிய வைரம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகின் 3வது பெரிய வைரம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜூன் மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எத்தியோப்பியா, போட்ஸ்வானா, இங்கிலாந்து, இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸ்வானா, இந்த நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் 3வது மிகப்பெரிய வைரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா, இந்திய ஐரோப்பிய யூனியன் கப்பற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்றாங்க. இந்திய ஐரோப்பிய யூனியன் கப்பற்படை பயிற்சி, ஸோ இது வந்து எங்கே நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் பாருங்கள், இந்திய பெருங்கடல், ஏடன் வளைகுடா, கச்சு வளைகுடா, அரபிக் கடல் இருக்குது. இது வந்து ஏடன் வளைகுடா அப்படின்ற இந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் இதுதான் வந்து சரி. கன்னிவிடிகளை அகற்ற புதிய எலிகளை நியமித்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருமே பேப்பரில் எல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கன்னிவிடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து டாக் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, அது வந்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவியெல்லாம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி, அதை கண்டுபிடிக்கிறது தனியாக ஸ்பெஷல் கருவிகளாக இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம புதுசாக பார்த்தா எலிகளை வந்து பயன்படுத்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்தது தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்கள், ரஷ்யா, சீனா, தாய்லாந்து, கம்போடியன் போட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா, கம்போடியா. ரைட்டா, இந்த நாட்டில் தான் வந்து வந்து ஏகப்பட்ட கன்னிவிடிகள் வந்து பொதிச்சு வச்சிருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எலிகளை வந்து பயன்படுத்துறதாகவும் அறிவிச்சிருக்காங்க, கம்போடியா. ஆசிய அளவில் முதல் பார்வையற்ற மலையேறும் வீரராக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஜாஹாங்க் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தோனேசியா, நேபாளம், சீனா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர். ரைட்டா, சீன நாடு தான். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் 5வது புலிகள் சரணாலயம் அமைக்கப்பட உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழகத்தில் 5வது புலிகள் சரணாலயம் எங்கே அமைக்க போகிறாங்க, கிரு புலிகள் சரணாலயம், மேகமலை புலிகள் சரணாலயம், பெரியார் புலிகள் சரணாலயம், வண்டலூர் உயிரியல் பூங்கன்றாங்க. இது வந்து மேகமலை புலிகள் சரணாலயம் என்பதே இதுக்கு சரி. அங்கே தான் வந்து தமிழகத்தில் 5வது புலிகள் சரணாலயம் வந்து அமைக்க போகிறாங்க. உலகிலேயே முதல் முறையாக பிட்காயினை அங்கீகரித்த நாடு இது. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து யாரும் அங்கீகரிக்கல, ஆனால் இப்போ உலகிலேயே முதல் முதலாக ஒருத்தர் வந்து ஒரு நாடு வந்து பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அமெரிக்கா, நியூசிலாந்து, சீனா, எல் சால்ட்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கு பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் இந்த நாடு தான் வந்து பிட்காயினை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. உலக பால் தினம், உலக பால் தினம் June 1, 2, 20, 15 கொடுத்துருக்காங்க. இந்த உலக பால் தினம் அப்படின்னா June 1 அப்படின்றதான் உலக பால் தினம். ரைட்டா, ஸோ அடுத்த கேள்வி, ஆப்ரேஷன் ஒலிவியா தொடங்கிய மாநிலம் எது, ஆப்ரேஷன் ஒலிவியா தொடங்கிய மாநிலம் எது அப்படின்றாங்க. அஸ்ஸாம், தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இருக்குது. இது வந்து ஒடிசா,
ஒடிசாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. உலக இரத்த தான தினம், உலக இரத்த தான தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 13, 14, 17 கொடுத்துருக்காங்க. ஜூன் 14 தான் வந்து உலக இரத்த தான தினம், உலக இரத்த தான தினம். சம்கரா சிகா அபியான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 28 2017, 2019, 2020, 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2018 தான் இந்த சம்காரா சிகா அபியான் திட்டம் வந்து தொடங்கினாங்க, ரைட்டா. முதல் முறையாக பச்சை பூஞ்சை கண்டறியப்பட்ட மாநிலம், நீங்களே பார்த்துருப்பீங்க வெள்ளை பூஞ்சை கருப்பு பூஞ்சை அந்த மாதிரிலாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பூஞ்சை அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதை வந்து எந்த மாநிலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் தான் இந்த வைரஸை இந்த பூஞ்சையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டா. பூஞ்சை அது. உலக காற்று தினம் ஜூன் 14, 15, 16, 17 உலக காற்று தினம் ஜூன் 15 என்பதே இதுக்கு சரி. நமஸ்தே யோகா என்ற செயலியை வெளியிட்ட அமைச்சகம் எது? நமஸ்தே யோகா என்ற செயலியை வெளியிட்ட அமைச்சகம் எது? உள்துறை அமைச்சகம், ஆயுஷ் அமைச்சகம், நிதித்துறை அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் அமைச்சகம், ஆயுஷ் அமைச்சகம் தான் இந்த நமஸ்தே யோகா என்ற செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது தங்கமயில் விருது பெற்ற நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்பிஎல்லா, நான் என்ஏஎல்சிஓவா, ஐஓசிசியா, இஸ்ரோவான்றாங்க. தங்கமயில் விருது பெற்ற நிறுவனம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட்னு சொல்லும் இல்லையா, இந்த டிஎன்பிஎலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2021 அமெரிக்க புலிச்சர் விருது பெற்ற இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, 33வது கேள்வி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில்பேடி, மேக ராஜகோபாலன், டர்னெல்லா, ஆ மற்றும் ஆன் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ மற்றும் ஆ இரண்டு பேரும் தான் வாங்கியிருக்காங்க, ரைட்டா. இந்திய வம்சாவளிக்கு அதாவது நில்பேடி, மேக ராஜகோபாலன் ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. தற்சார்பு இந்திய திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், MK1, MK2, MAC3, MK3 போட்டிருக்காங்க. இது வந்து MK3 அப்படின்ற ஆன்சர் தான் ரைட்டு, ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, G7 உச்சி மாநாட்டில் டேஷ் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. G7 உச்சி மாநாட்டில் என்ன கூட்டறிக்கை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திறந்த புத்தகம், திறந்த உலகம், பெல்ட் அண்ட் ரோட், திறந்த சமூகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து திறந்த சமூகங்கள் அப்படின்னு அந்த கூட்டறிக்கை தான் வெளியிட்டாங்க, ரைட்டா. முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் எப்பொழுதுன்றாங்க, ஜூன் 12, 13, 14, 15 வரிசையை கொடுத்துருக்காங்க. முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஜூன் 15 அது, ரைட்டா. ஜூன் 15 என்பதை சரி. உலகில் முதல் மரத்திலான செயற்கைக்கோளை எந்த அமைப்பு விண்ணில் செலுத்த உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாசா, இஸ்ரோ, சிஎஸ்சி, இஎஸ்சின்னு போடுறாங்க. ஐரோப்பா சார்ந்த நிறுவனம் தான் வந்து அமைப்பு தான் வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்க. ஸோ இது வந்து இஎஸ்சிஏ, இது தான் வந்து முதல் மரத்தால் ஆன ஒரு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்க, ரைட்டா. ஐரோப்பா சார்ந்தது தான் இஎஸ்சிஏ. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முதிரை கட்டாயம் என்ற விதிமுறையை அமலுக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜூன் 15, 16, 17, 18 வரிசையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38வது ஜூன் 15 என்பதே சரி. ஸோ அப்போ தான் வந்து ஹால்மார்க் முதிரை கட்டாயம் தங்க நகைகளுக்கு அப்படின்னு அமல்படுத்தியிருக்காங்க, அந்த நாள் தான் அது. ஸோ அடுத்தது புதுவை சட்டப்பேரவை தலைவர் யார் அப்படின்றாங்க. புதுவை சட்டப்பேரவை தலைவர் யார்ன்றாங்க, நாராயணசாமி, ரங்கராஜன், ரங்கசாமி, செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வம் இவர் தான் புதுவை சட்டப்பேரவை தலைவராக இருக்கார், ரைட்டா. ஸோ அடுத்தது 2021, 2022 கல்வி ஆண்டு முதல் பட்டப்படிப்பு முழுவதும் ஆங்கில வழியில் மட்டுமே மேற்கொள்ள முடிவு செய்துள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இது வந்து கேரளா, இங்கே இதில் ஒரு கார் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது கிடையாது. இதுக்கான மாநிலம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முழுவதும் வந்து ஆங்கில வழியில் மட்டுமே மேற்கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க, ரைட்டா. ஸோ அடுத்தது தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சி சைலேந்திர பாபு, திலகவதி, இறையன்பு, பீட்டர் அல்போன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தலைவர் நியமிக்கப்பட்டது பீட்டர் அல்போன்ஸ் என்பது சரி. நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்றாங்க, ராஜீவ்குமார், நரேந்திர மோடி, ஹர்தேஷ்குமார், அமிதாப் காந்த் அப்படின்னு இருக்கு. நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமிதாப் காந்த் அமிதாப்
காந்த் அப்படின்றது தான் இதுக்கு சரி. டபிள்யூஹெச்ஓ சீனாவை டேஸ் இல்லாத நாடாக அறிவித்துள்ளது அப்படின்றாங்க. எல்லாரும் கொரோனான்னு நினச்சிடாதீங்க, கொரோனாலாம் சீனாவில் இருக்கிறீட்டா, அது ஒரு இன்னொரு விதமான ஒரு நோய், அது வந்து முற்றிலும் வந்து சீனாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எதுன்னு கேட்குறாங்க, டெங்கு மலேரியா எய்ட்ஸ் வந்து கரோனா அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட்டா. டபிள்யூஹெச்ஓ வந்து சீனாவில் இல்லாத ஒரு நாடாக டேஸ், அதாவது ஒரு நோய் பேர் அது ரைட்டா. ஸோ என்ன அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா, மலேரியா என்பது சீனாவில் இல்லையாம்பா. ஸோ அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ நிறுவனம் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அக்னி பிரேம் என்ற ஏவுகணை ரைட்டா, இது வந்து அக்னி பிரேம் ஏவுகணை வந்து எங்கு சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்னை, பெங்களூரு, ஏபிஜே அப்துல் கலாம் தீவு, மும்பைன்னு போட்டிருக்காங்க. அக்னி பின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது அக்னி பி அப்படின்வாங்க, அக்னி பிரேம்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் தீவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து சோதனை செஞ்சாங்க. வெற்றிகரமாக அதை வந்து சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அட்டர்னரி ஜென்ரல் ஏற்கனவே இருந்தவர் தான், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து அவருடைய பதவி உயர்வு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க ரைட்டா. புதுசாக ஒன்றும் போடல, ஏற்கனவே இருக்காங்க, அவங்கள வந்து பதவி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க டவுட் வந்துடும் எல்லாருக்குமே. புதுசாக போடல, அவர் ஏற்கனவே இருக்கார், அவரோட ஓய்வு பெறும் வயதை தாண்டி இன்னும் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரைட். அது யாருன்னு கேட்குறாங்க, அரவிந்த் சுப்ரமணியன், கே கே வேணுகோபால், விஜய் நாராயணன், இவற்றில் எதுவும் இல்லை. இருக்குது வந்து கே கே வேணுகோபால், அட்டர்னி ஜெனரல் வந்து கே கே வேணுகோபால், இவருடைய இதுதான் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடு போட்டியில் மகளிர் பிரிவு 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராகி சர்னோபத் வென்ற பதக்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து மகளிர் பிரிவில் 25 மீட்டருக்கு வந்து என்ன பதக்கம் வாங்கியிருக்காங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான், வெள்ளி தங்கம் வெண்கலம் பதக்கம் பெறவில்லை அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, தங்கம் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்கப்பா மகளிர் பிரிவில். ஸோ அவங்க பேர் கூட பார்த்துருக்கு ராகி சர்னோபத், இவங்க தான் ரைட்டா நம்ம இந்தியாவை சார்பில் 25 மீட்டர் பிரிவில் வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது, உலகின் இரண்டாம் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் எங்கு அமைய உள்ளது, அது எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 47 இந்தியா, இங்கிலாந்து, ஜப்பான், சீனா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனா ரைட்டா, சீனாவில் தான் வந்து உலகின் இரண்டாம் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. மின்னணு நீதிமன்ற சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, மின்னணு நீதிமன்ற சேவை வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட, 2011, 2013, 2015, 2017 வரிசையை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2013 தான் மின்னணு நீதிமன்ற சேவை வந்து தொடங்கினாங்க ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினம், சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினம் வந்து எப்பொழுது அப்படின்றாங்க. June 24, 25, 26, 27 வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 26 தான் வந்து சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினம் ரைட்டா. ஸோ அடுத்தது, ரேபிசி இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலம் ரைட்டா, மலேரியா இல்லாத நாடுன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரேபிஸ் நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, ரேபிஸ் காய்ச்சல், ஸோ இந்த இது வந்து இல்லாத ஒரு மாநிலம் சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது எதுன்னு சொல்கிறாங்க, மத்திய பிரதேசம், கர்நாடகா, கேரளா, கோவான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் வந்து கோவா ரைட்டா. கோவாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்க முதல் மாநிலம் கோவா அப்படின்றதான் இதுக்கு சரி. ஸோ 50 கேள்விகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நடப்பு நிகழ்வுகளாக வந்து நம்ம மாதிரி தெரிவு கொடுத்துருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நிறைய மெட்டீரியல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நடப்பு நிகழ்வுகளோட கூடிய விரைவில் வந்து நம்ம வெப்சைட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வெப்சைட் பேர் என்னன்னு நான் சொல்லிடுறேன், www.winxclass.com. Winxclass தான், www முன்னாடி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து புள்ளி வச்சு காம் COM போடுவோம் இல்லையா. ஸோ www.winxclass.com. ஸோ நம்மளுடைய வெப்சைட் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.